விவசாய விலை பொருட்களுக்கு உரிய விலை கொடுக்க வலியுறுத்தி விவசாய சங்கத்தினர் முற்றுகை போராட்டம் நடத்தினர். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் திருச்சி மத்திய தபால் நிலையம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பிரதமர் மோடி பதவியேற்கும் பொழுது விவசாய விலை பொருட்களுக்கு இரட்டிப்பான விலை தரப்படும் என அறிவித்தார். ஆனால் இதுவரை வழங்கப்படவில்லை. மல்யுத்த வீராங்கனைகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பாராளுமன்ற உறுப்பினரை கைது செய்து நடவடிக்கை எடுத்து பெண்களை பாதுகாக்க வேண்டுமென வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த நாட்டினுடைய பெண்களை காப்பாற்றுங்கள். இந்த இரண்டு கண்கள் 140 கோடி மக்கள்ல 70 கோடி பேர் பெண்கள். பெண்களை காப்பாற்ற வேண்டியது அரசுடைய கடமை அல்லவா? Thank you.